தமிழ்தாய் வாழ்த்தை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவமதித்து விட்டதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றஞ்சாட்டியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அரசியல் களத்தில் வாய்மொழியில் வித்தை காட்டுவது நம் வேலை அல்ல என்று கூறியுள்ள தவேக்க தலைவர் விஜய், எதை செய்தாலும் பொறுப்புணர்வுடன் கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டை காப்போம் என்று தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். விக்கிரவாண்டி அருகே வரும் 27ஆம் தேதி நடைபெறும் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் அரசியல் பிரகடன மாநாட்டை முன்னிட்டு அக்கட்சி தொண்டர்களுக்கு 2வது முறையாக விஜய் கடிதம் எழுதியுள்ளார். அதில் அரசியலை வெற்றி தோல்விகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டு அளவிடாமல் ஆழமான அக உணர்வாகவும் கொள்கை கொண்டாட்டமாகவும் அணுகுப்போகும் நம்முடைய அந்த தருணங்கள் மாநாட்டில் மேலும் அழகுற அமையட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். அரசியல் களத்தில் வாய்மொழியில் வித்தை காட்டுவது நம் வேலை அல்ல என்றும் செயல்மொழிதான் நமது அரசியலுக்கான தாய்மொழி என்றும் கூறியுள்ளார். உற்சாகமும் உண்மையான உணர்வும் தவழும் தொண்டர்களின் முகங்களை மாநாட்டில் காணப்போகும் தருணத்திற்காக தனது மனம் தவம் செய்து காத்து கிடப்பதாகவும் விஜய் தெரிவித்துள்ளார். இந்த மாநாட்டிற்கு கர்ப்பிணிகள், பள்ளி மாணவ மாணவிகள், நீண்ட காலமாக உடல்நலமின்றி இருப்பவர்கள், முதியவர்கள் வரவேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். மாநாட்டிற்கு வருகின்ற மற்ற அனைவரும் மாநாட்டிற்கு வந்து செல்லும் போது பாதுகாப்புடன் பயணிப்பது மிக மிக முக்கியம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாம் எதை செய்தாலும் அதில் பொறுப்புணர்வுடன் கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டையும் காப்போம் என்பதை உணர்த்துமாறு செயல்பட்டால்தான் நம் செயல்கள் மிக நேர்த்தியாக அமையும் என்றும் அரசியலுக்கும் அது பொருந்தும் என்றும் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தீபாவளி பண்டிகைக்கு 10 நாட்களே உள்ளதால் தமிழ்நாடு முழுவதும் கடைவீதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. தீபாவளி பண்டிகை வரும் 31ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. பண்டிகைக்கு இன்னும் 10 நாட்களே உள்ளதால் புத்தாடை மற்றும் நகைகளை வாங்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினமான இன்று மதுரையில் மேலமாசி வீதி, கீழமாசி வீதி என 4 மாசி வீதிகளிலும் தீபாவளி விற்பனை களைகட்டியுள்ளது. ஜவுளிக்கடை, பட்டாசு கடை, மளிகை கடை மற்றும் நகைக்கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. மக்கள் கூட்டம் அலைமோதுவதால் 4 மாசி வீதிகளில் 4 சக்கர வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் காவல்துறை சார்பில் விளக்குத்தூண் பகுதியில் உயர்கோபுரம் அமைத்து காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மதுரையில் மாலை நேரங்களில் மழை பெய்து வருவதால் பகல் நேரங்களில் பொருட்களை வாங்க வந்ததாக மக்கள் தெரிவித்தனர். இந்த வாட்டி அதிக மக்கள் வந்திருக்காங்க, நல்லாவே இருக்கு. பொருள் எல்லாமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா நல்லாவே இருக்கு, சூப்பரா இருக்கு. கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. சேஃப்டி வைஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. மற்ற டேஸ் கம்பேர் பண்ணி கிரௌட் அதிகமா தான் இருக்கு, பட் நல்லா இருக்கு. ஓகே. இதேபோன்று சென்னை தியாகராய நகரில் ரங்கநாதன் தெரு, பாண்டி பஜார், உஸ்மான் சாலை உள்ளிட்ட இடங்களில் தீபாவளி விற்பனை களைகட்டியுள்ளது. குறிப்பாக ரங்கநாதன் தெருவில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. தீபாவளி பண்டிகைக்காக மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். சூப்பர் இடம், நல்லா இருக்கும், நல்ல ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கும் சொல்லிட்டு நாங்க காலேஜ்ல இருந்து வரோம். பர்மிஷன் கேட்டு வந்துட்டு இருக்கோம். இவ்வளவு தூரம் வந்து இங்க தான் பர்சேஸ் பண்ணணும்ங்கிற ஒரே காரணத்தினால வந்துட்டு இருக்கோம். இன்னும் 7 மணிக்குள்ள போகணும், சீக்கிரம் போய் ரீச் ஆகணும். இன்னும் கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா மழையும் இங்க வர போலதான் இருக்கு. இருந்தாலும் அதை கூட பாக்காம சிரமம் பாக்காம இங்க வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்காக வந்திருக்காங்க. இந்த வாரமே இவ்வளவு கூட்டம் இருக்குன்னா நெக்ஸ்ட் வீக் எல்லாம் காலே வைக்க முடியாது, இங்க அவ்வளவு கூட்டம் இருக்கும்னு நினைக்கிறேங்க. எல்லாமே இன்னும் நான் கொஞ்சம் தான் பார்க்கவே ஆரம்பிச்சிருக்கேன். பார்த்த வரைக்குமே எல்லாமே கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கோம். ஆமா, முகூர்த்த புடவை எடுக்க வந்திருக்கோம். ரொம்ப பிடிச்சிருக்கு. சென்னை ரொம்ப கிரௌடா இருக்கு, பாக்குறதுக்கே நல்லா இருக்கு. கோவையில் காந்திபுரம் கிராஸ்கட் சாலை, டவுன்ஹால் உள்ளிட்ட இடங்களில் தீபாவளியையொட்டி பொருட்கள் வாங்க ஏராளமானோர் குவிந்தனர். ஜவுளிக்கடை, நகைக்கடைகளில் மக்கள் கூட்டம் காணப்பட்ட நெரிசலை தவிர்க்க காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து கூட்டத்தை கட்டுப்படுத்தினர். தமிழ்தாய் வாழ்த்தை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவமதித்து விட்டதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றஞ்சாட்டியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இல்ல, அதான் எனக்கு ரொம்ப வேதனைக்குரியதா இருக்கு. ஒரு தமிழனாக இருந்து அவரே அப்படி சொல்றதுங்கிறது வந்து அவரு தமிழ் மேல் இருக்கின்ற அந்த ஒரு அவமரியாதையை காட்டுற மாதிரி தான் தெரியுது. தீபாவளியையொட்டி திருப்பூர் கடைவீதிகளில் புத்தாடைகள் வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பாலாஜி பாஸ்கர். பாலாஜி பாஸ்கர், கூடுதல் விவரங்கள். சிவரஞ்சனி, அதாவது தீபாவளி பண்டிகை 31ஆம் தேதி அன்று
நடைபெற உள்ள நிலையில் தற்பொழுது திருப்பூரில் மிகப்பெரிய அளவில் தொழிலாளர்கள் மற்றும் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களுக்கான புத்தாடைகளை வாங்குவதற்கு கடை வீதிகளில் கூட்டத்தை அதாவது குவிய துவங்கியுள்ளனர். இதன் காரணமாக திருப்பூரில் இருக்கக்கூடிய புது மார்க்கெட் வீதி மற்றும் குமரன் சாலைகளில் அதிக அளவிலான கூட்டமானது குவிந்து வருகிறது. மேலும் இந்த பகுதியில் மிக அதிக அளவிலான வாகன போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த குமரன் சாலையை கடப்பதற்கு சுமார் அரை மணி நேரம் ஆவதாக பொதுமக்கள் தெரிவித்து வருகின்றனர். அந்த அளவில் அதிக அளவிலான பொதுமக்கள் தொடர்ந்து புத்தாடைகள் வாங்குவதற்கும் புதிய பொருட்களை வாங்குவதற்கும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதன் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து கடைகளிலும் ஏராளமான கூட்டமானது நிரம்பி வழிகிறது. அது மட்டுமல்லாது பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் திருப்பூர் மாநகர காவல்துறையினர் உயர்மட்ட கோபுரங்கள் அமைத்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாது சீருடை அணியாத காவலர்களும் இந்த பகுதியில் ஏதேனும் குற்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தவிர்க்கவும் கூட்டத்தை பயன்படுத்தி நடைபெறும் திருட்டு உள்ளிட்ட குற்ற சம்பவங்களை தடுக்கும் விதமாகவும் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பொதுமக்கள் குடும்பம் குடும்பமாக வந்து தற்பொழுது தீபாவளிக்கான புத்தாடை மற்றும் பொருட்கள் வாங்குவதற்கு குவிந்து வரக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து இந்த பகுதியில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. சிவரஞ்சி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. பாலாஜி வர்க்கம். தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் சிவகாசியில் பட்டாசு விற்பனை களைகட்டி வருகிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் கணேஷ். கணேஷ், இந்த பட்டாசு பொறுத்தவரைக்கும் அதை வெடிப்பதற்கான நேர நிபந்தனைகளும் பல ஆண்டுகளாக பின்பற்றப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த முறை பட்டாசு விற்பனை என்பது எவ்வாறு உள்ளது? சிவரஞ்சனி, இந்தியாவினுடைய 90% பட்டாசு தேவையை பூர்த்தி செய்யப்படக்கூடிய சிவகாசியில் கடந்த ஒரு மாதமாகவே பட்டாசு விற்பனை என்பது களைகட்டி வருகிறது. மிக முக்கியமாக இன்னும் தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 10 நாட்களே இருக்கிறது. அதே மட்டுமல்லாமல் இன்று விடுமுறை நாள் என்பதால் தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்கள், குறிப்பாக சென்னை, சேலம், திருப்பூர், நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து இன்று சிவகாசிக்கு நேரடியாக பட்டாசு வாங்குவதற்காக அதிக அளவிலான வாடிக்கையாளர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். இந்த அதாவது குறிப்பாக இன்று விடுமுறை நாள் என்பதால் கூட அதிக அளவிலான மக்கள் வருகை என்பது அதிகரித்திருக்கிறது. அந்த வெளியூர்களை ஒப்பிடும் போது சிவகாசியில் 40-50% தள்ளுபடி விலையில் பட்டாசு கிடைக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதிக எண்ணற்ற வகையிலான பட்டாசுகளை நேரடியாக பார்த்து வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே நேரடியாக பட்டாசு வாங்குபவர்களின் எண்ணிக்கை என்பது வழக்கத்தை விட இந்த ஆண்டு அதிகரித்து காணப்படுகிறது. இதன் காரணமாக நகரினுடைய பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டு வருகிறது. இருந்தாலும் கூட பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கான பணிகளில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சிவகாசி சுற்று வட்டார பகுதியில் 3000 பட்டாசு கடைகள் இருந்தாலும் கூட அனைத்து பட்டாசு கடைகளிலும் வியாபாரம் என்பது அதிகரித்தே காணப்படுகிறது. இந்த ஆண்டை பொறுத்தவரை, உற்பத்தியை பொறுத்தவரை சுமார் 25-30% வரை குறைவு என்பதால் கடைசி நேரத்தில் பட்டாசுக்கான தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளதாக உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பட்டாசுகளை முன்னதாகவே வாங்கிக் கொள்ளும் அந்த நடைமுறையை பின்பற்றும் வகையில் தான் தீபாவளிக்கு 10 தினங்கள் இருக்கக்கூடிய நிலையிலும் கூட இன்று முதலே அதிக அளவிலான வாடிக்கையாளர்கள் சிவகாசிக்கு பட்டாசு வாங்குவதற்காக குவிந்து வருவதை நம்ம தொடர்ந்து பார்க்க முடிகிறது. இன்று காலை முதல் சிவகாசியில் எண்ணற்ற வாகனங்கள் மூலமாக குடும்பம் குடும்பமாக வந்து பட்டாசுகளை வாங்கி செல்வதையும் தொடர்ந்து இங்கு காண முடிகிறது. சிவரஞ்சன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.